தாந்திரிக பரிகாரங்கள் வழிபாடுகள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறதுல மற்ற மகிழ்ச்சி அடைக்கிறேன் இன்னைக்கு பார்க்க போகிறது விருச்சிக ராசியோட தாந்திரிக சக்கரத்தை பற்றி இந்த தாந்திரிக சக்கரம் அப்படிங்கிறது இந்த ராசி ராசியை பேஸ் பண்ணி அதாவது ஒரு எக்ஸிக்யூஷன் அதாவது லக்னம்ங்கிறது வந்து பார்த்திங்க அப்படின்னா அது வந்து உங்களை பற்றி சொல்லக்கூடியது அது ஒரு எண்ணங்களை கொடுக்கக்கூடியது இந்த ராசி அப்படிங்கிறது எக்ஸிக்யூஷன் மதியின்னு சொல்லக்கூடிய விஷயங்களை கொடுக்கக்கூடியது இப்போ இந்த மதியும் போல் அந்த எண்ணங்களும் சேர்ந்து செயல்படும் பொழுது தான் அப்போ தான் வந்து ஒரு விஷயங்கள் வெற்றி அடையுது அப்போ இந்த தாந்திரிக சக்கரங்களை பற்றி நீங்கள் பார்க்கும்போது முதல்ல உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தையும் பார்த்துட்டு அதோடு நீங்கள் இந்த தாந்திரிக சக்கரத்தையும் நீங்கள் பயன்படுத்தி பண்ணும்போது மாபெரும் வெற்றிகள் அடையும் கண்டிப்பாக பெரிய மாற்றங்கள் ஏற்படும் அப்படி நீங்கள் ஜனனகால ஜாதகம் பார்த்து நீங்கள் கன்சல்டேஷன் எடுத்துக்கணும்னாலும் பின்னாடி இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணலாம் இப்போது அந்த விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இப்போ ரெண்டாயிரத்தி பதிமூணுலேருந்தே ரொம்ப ரொம்ப சிரமப்பட்ட ராசியில் அவங்க ரொம்ப முக்கியமான ராசி அன்பர்களே அப்போ நீங்கள்லாம் அந்த விருச்சிக ராசியில் இருக்கிறவங்க எப்பயுமே வந்து ஒரு போராட்டத்துக்கு வந்து பயப்படவே மாட்டீங்க ஆனால் அதே போல் மன ரீதியான்னு பார்க்கும்போது ரொம்ப பெரிய பெரிய விஷயங்களில் வந்து சாதாரணமாக முடிச்சுட்டு ஒரு சின்ன விஷயங்களில் வந்து மன ரீதியான பாதிப்புகளுக்கு உள்ளாயிடுவீங்க ஏமாற்றங்களை உங்களால் தாங்கிக்கவே முடியாது ஸோ இதெல்லாம் ஒரு பேசிக்கான விஷயங்கள் இது திருப்பியை சொல்கிறேன் இது ஒரு ஜென்ரலான ப்ரெடிக்ஷன் அவரவரோட ஜாதகத்தில் நம்ம பார்க்கும்போது இந்த உச்ச நீச்ச வீடுகள் இதெல்லாம் வச்சு பார்க்கும்போது மாற்றங்கள் இருக்கும் அப்படி இருக்கும்போது இந்த தாந்திரிக சக்கரத்தில் பண்ணும்போது நீங்கள் என்ன செய்யணும் இப்போ அந்த பின்னாடி இருக்கக்கூடிய அந்த தாந்திரிக சக்கரத்தை பௌர்ணமி இல்லை அமாவாசை அதில் வந்து குறிப்பாக நீங்கள் இதை செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு ஆப்ஷன் வந்து பஞ்சலோகத்தில் பண்ணுறதுக்கு பாருங்கள் இந்த பஞ்சலோகம்னால் பஞ்சலோக தகடுகள் கிடைக்கும் ஆனால் ரியல் பஞ்சலோகமானு பார்த்துக்கோங்க அதில் தங்கங்கள் ஆட் பண்ணியிருக்கணும் வெள்ளிகள் ஆட் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரி தகடுகள் இருந்தது அப்படின்னா கெட்டி தகடும் கிடைக்கும் அதே மாதிரி நார்மலாக கிடைக்கும் அதை நீங்கள் கேட்டு அந்த மாதிரி நீங்கள் வாங்கிக்கோங்க வாங்கிட்டு பின்னாடி இருக்கிற சக்கரத்துக்கு பண்ணும்போது நீங்கள் செய்ய வேண்டியது வந்து ஃபஸ்ட்டு அந்த தகடை வாங்கிக்கணும் அது பாக்கெட் சைஸில் இருந்தாலும் சரி ஒன்றுக்கு ஒன்றாக இருந்தாலும் சரி இதை வந்து எடுத்து ஃபஸ்ட்டு இதை வரைகிறதுக்கு முன்னாடி அதை எடுத்துட்டு இதையும் அந்த பஞ்சலோகத்தில் இருக்கிறது இல்லைன்னா ரெண்டாவது ஆப்ஷன் வெள்ளியில் இந்த வெள்ளியில் இருக்கிறதையும் பஞ்சலோ பஞ்சலோகமோ இல்லை வெள்ளியிலையோ இதை எடுத்து ஒரு தாம்பாளத்தை எடுத்துக்கோங்க இந்த தாம்பாளத்தில் வச்சுட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது என்னென்னா தண்ணியை வச்சு நல்லா அலம்புங்க அலம்பிட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை கொட்டிட்டு அதுக்கப்புறமா திருப்பி பால் அபிஷேகம் பண்ணுங்கள் அதுக்கு பாலில் நல்லா பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்னென்னா அதுக்கு தூப தீபங்கள் காட்டுங்க தூப தீபங்கள்னா நீங்கள் சாம்பிராணி அதே போல் நம்ம ஊதுபத்தி இந்த மாதிரி விஷயங்கள் காட்டுங்க இதெல்லாம் வந்து இந்த தாந்திரிக சக்கரங்கள்லாம் பண்ணும்போது ரொம்ப வந்து ஒரு பயபக்தியோடு செய்யுங்க இந்த சக்கரங்கள் வரைகிறதுக்கு முன்னாடி ஒரு பேப்பரில் இந்த நான் போட்டிருக்கிற பின்னாடி வரைஞ்சிருக்கக்கூடிய கட்டங்களை ஒரு பத்து தடவை வரைஞ்சி பாருங்கள் அதில் வரைஞ்சிருக்கக்கூடிய தன்மைகளை கரெக்டாக உங்களுக்கு அந்த இது வந்தால் மட்டும் பண்ணுங்க இல்லை ஒரு அதில் வந்து தப்பாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பாட்டுக்கு பஞ்சலோக தகடு நிறைய காசு கொடுத்து வாங்கிட்டு தப்பாக எழுதி அடிச்சிட்டிங்கன்னா எதெல்லாம் பாசிட்டிவாக இருக்குமோ அது அப்படியே மாறிடும் ஸோ அதில் ஒரு பேப்பரில் வரைஞ்சி பார்த்துட்டு உங்களுக்கு அந்த ஹேண்டை வந்து கரெக்டாக ஃப்ரீ ஹேண்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஆணி வச்சு நான் முன்னாடியே சொன்னது மாதிரி முன்னாடி ராசிகள் எல்லாத்துக்கும் சொன்ன மாதிரி பஞ்சலோக ஆணி ஒன்று வாங்கிக்கோங்க பஞ்சலோக ஆணி இல்லை எழுத்தாணி இதெல்லாம் கேட்டிங்கன்னா கிடைக்கும் ஆனால் பஞ்சலோகத்தில் பண்ணதாக இருக்கட்டும் இந்த லெட்டை வச்சு எழுதுகிறதோ இரும்பு வச்சு எழுதுறதோ நெகட்டிவான விஷயங்களை கொடுத்துரும் அதனால் அந்த பஞ்சலோகத்துக்கு எழுத்து ஆணினே இருக்குங்க எந்திர ஆணினே இருக்குங்க அதை கேட்டு வாங்குங்க இல்லை செஞ்சுக்கோங்க பஞ்சலோகங்கள் செய்யக்கூடிய இடங்களில் கேட்டிங்கன்னா அழகாக பண்ணி கொடுப்பாங்க அதை நீங்கள் பண்ணிவிட்டு அந்த தங்கம் இதெல்லாம் சேர்த்து அந்த ஆணியும் பண்ணிவிட்டு இதெல்லாம் பூஜை பண்ணிவிட்டு இப்போ இதை நீங்கள் ரெடி பண்ணிவிட்டு இப்போ நீங்கள் இதை வரையணும் இதை வரைஞ்சிட்டு உடனே நீங்கள் என்ன செய்யணும் அப்படின்னா இந்த ரிச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் அதிபதி யாருன்னா அந்த ராசி அதிபதி யாருன்னா செவ்வாய் இதில் யாருக்கு ரொம்ப பியூட்டிஃபுல்லாக வேலை செய்யும்னா ராசியும் லக்னமும் ஒத்தராக இருக்கிறவங்க எக்ஸாம்பிள் விருச்சிக ராசி விருச்சிக லக்னமாக இருக்கிறவங்களுக்கு இந்த சக்கரம் ரொம்ப பெரிய மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இல்லை ராசி வேற லக்னம் வேறு அப்படின்னு சொல்லும் பொழுது அதோட விஷயங்களுக்கு வரும்போது உங்கள் ஜனனகால ஜாதகத்தையும் நீங்கள் பார்த்துட்டு இது அந்த இந்த பூஜைகளோடு அந்த பூஜைகளையும் சேர்த்து செய்யும்போது மாற்றங்கள் ஏற்படும் இதை நீங்கள் செய்யும்பொழுது முதல்ல நீங்கள் செவ்வாய்க்கு வரும்போது தேனும் திணை மாவும் எடுத்துக்கோங்க தேனையும் மாவையும் எடுத்துகிட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா மனசுக்குள்ளே இந்த எந்திரங்கள் வரைஞ்சி முடித்தாச்சு இந்த எந்திரங்கள் வரையும் பொழுதும் மனசுக்குள்ள ஜபங்கள் இருந்துகிட்டே இருக்கணும் அதை எழுதும் எழுதும்போதும் நீங்கள் என்ன செய்யணுன்னா ஓம் சவும் சரவண பவ ஸ்ட்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவுன் நமக அப்படின்னு சொல்லிவிட்டு சகல சௌபாகியங்களையும் எங்களுக்கு நீங்கள் கொடுக்குறீங்க முருகப்பெருமானே ரொம்ப நன்றி இப்போ செவ்வாய்க்கு வந்து செவ்வாயோட அதிபதி யார் அப்படின்னா செவ்வாய் யாரை வழிபடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகனை தான் வழிபடுவாங்க அப்படிங்கும் போது அப்போ நீங்கள் வந்து முருகனை நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சிட்டே பண்ணணும் இந்த யந்திரங்கள் இந்த சக்கரங்கள் வரையும் பொழுது வந்து நீங்கள் ஃபோன் பேசிட்டு பாதிலேயே நிறுத்திட்டு இப்படி பண்ணுறது ஃபோன் பேசிகிட்டே பண்ணுறதெல்லாம் வந்து உங்களுக்கு வேறு வேறு எண்ணங்களை கொடுத்துரும் ஸோ அமைதியான சூழ்நிலையில் இதை நீங்கள் செய்ய வேண்டியது பிரம்ம முகூர்த்த நேரங்களில் பண்ணுறது ஒரு மாபெரும் வெற்றிகளை கொடுக்கும் கொடுக்கும் இதுக்கப்புறமா அந்த தேனும் தினைமாவையும் எடுத்ததை வந்து நெவேத்தியம் பண்ணுங்க இந்த நெவேத்தியம் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு இதை வந்து முப்பது நாள் பூஜை பண்ணணும் இந்த முப்பது நாள் பூஜைன்னு வரும்போது டெய்லியும் நீங்கள் செய்ய வேண்டியது தண்ணி விடணும் அதுக்கப்புறம் பால் பண்ண உடணும் அதுக்கப்புறமா நீங்கள் வந்து இந்த தேனும் தினைமாவையும் பண்ணணும் இது என்னங்க உடனே வேலை செய்யுமா அப்படின்னா இந்த பூஜைக்கே வந்து பார்த்திங்கன்னா அந்த உரு ஏற்றுறதே வந்து பார்த்திங்கன்னா முப்பது நாள் ஆகும் இந்த முப்பது நாள் ஆகும்பொழுது டெய்லியும் மனசார நீங்கள் வந்து நீங்கள் தான் என்னை காப்பாற்றணும் நீங்கள் தான் ஜெயிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நீங்கள் முருகனை நினச்சிக்கிட்டே இதை பண்ணுங்கள் இதை பண்ணதுக்கு பின்னாடி இந்த முப்பது நாள் முடிஞ்சதுக்கு பின்னாடி நீங்கள் செய்ய வேண்டியது கடைசி நாள் பண்ணும்போது ஒரு சக்கரை பொங்கல் அதே போல் அதுக்கு தகுந்த மாதிரி தேனும் தினைமாவும் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க வாழைப்பழம் பூ இது எல்லாத்தையும் வச்சுட்டு இதுக்கப்புறமா நீங்கள் கடைசியாக கடைசி நாள் செய்ய வேண்டியது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு எலும்புச்சம்பளத்தை எடுத்து அந்த எலுமிச்சம்பழத்தை ரெண்டாக வெட்டி அந்த அதில் வந்து குங்குமம் நல்லா சிகப்பு கலரில் ரத்த கலரில் இருக்கக்கூடிய குங்குமத்தை எடுத்து அதை வந்து நீங்கள் உள்ளே போடணும் உள்ளே போட்டுட்டு அதை வந்து நீங்கள் என்ன செய்யணுன்னா அந்த எந்திரத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன தட்டு சிகப்பு கலர் தட்டு பிளாஸ்டிக் தட்டு எடுத்து அதை வந்து இந்த எந்திரத்தை இருபத்தேழு முறை சுற்றிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் வந்து அதை புழியணும் புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் என்ன செய்யுங்க அப்படின்னா ஒரு இருபத்தேழு சூடன் வைங்க இருபத்தேழு சூடன் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதை சுற்றி வையுங்க சுற்றி வச்சுட்டு சின்ன சின்ன சூடன்களாக வைங்க அந்த சூடன்களை வச்சுட்டு அதுக்கு நீங்கள் தட்டு வச்சாலும் சரி அகல் வச்சாலும் சரி இப்போது அதை வந்து பொருத்துங்க பொருத்திட்டு மனசுக்குள்ளே நீங்கள் செய்ய வேண்டிய மந்திரம் என்னென்னா ஓம் சவும் சரவணபவ ஸ்ரீம் ஹ்ரீம் க்ளீம் க்ளௌம் சவுன் நமக அப்படின்னு சொல்லிட்டு இந்த படையல்கள் எல்லாத்தையும் அதாவது அது பாட்டுக்கு உங்களுக்கு சூடன் பாட்டுக்கு எரிஞ்சுகிட்டே இருக்கணும் அந்த டயத்தில் நீங்கள் மந்திர உச்சாடனம் செய்யணும் உச்சாடனம்னா மந்திரங்களை உச்சரிக்கணும் இதை நீங்கள் செஞ்சுட்டே வாங்க இதை நீங்கள் செய்யும்பொழுது உங்களுக்கு என்ன நடக்கும் அப்படின்னா ஒரு சில நேரங்களில் உங்களுக்கு வந்து புல்லரிக்கும் சில நேரங்கள் அதாவது இதை நீங்கள் ரொம்ப பயபக்தியோடு செய்யும்போது இந்த கடைசி நாள் பூஜைகள் நீங்கள் பண்ணும்போது ஒரு என்ன சொல்கிறதுனா உங்களுக்கே அந்த உணர்வுகள் ரீதியாக புரியும் இந்த ஒவ்வொரு நாள் இந்த முப்பது நாள் பண்ணும்பொழுது தண்ணி வைங்க அந்த எந்திரத்துக்கு வந்து ஒரு தண்ணி தனியாக ஒரு தம்ளரில் எடுத்து வைங்க மறுநாள் காலையில் நீங்கள் செய்ய வேண்டியது அந்த தண்ணியை நீங்கள் பருகலாம் அதை நீங்கள் பருகும் போதே உங்களுக்கு அதோட சக்தி புரியும் இதை நீங்கள் தொடர்ந்து நீங்கள் செஞ்சிட்டே வரும்போது எல்லா விதமான தடைகளும் போகும் அதே மாதிரி உங்கள் வீட்டில் நீங்கள் இதை வைக்கும்போது ஒருவேளை நீங்கள் லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணியிருந்தாலோ இல்லை உங்களுக்கு வந்து வயிறு சம்பந்தமான பிரச்சனைகளோ அதாவது எப்பேற்பட்ட பிரச்சனைகளாக இருந்தாலும் ரிச்சிக ராசி அன்பர்களுக்கு இது வந்து மாபெரும் மாற்றங்களை கண்டிப்பாக கொடுக்கும் இதோடு சேர்த்து உங்கள் ஜன கால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய வழிபாடுகளையும் சேர்த்து செய்யும் போது மாபெரும் வெற்றிகளுங்கிறது உறுதி இந்த மாதிரி நல்ல தகவல்கள் நான் சொல்லி கொடுக்குற உயர்வான விஷயங்கள் இருக்கும்போது தயவு செஞ்சு உங்களுக்கு வந்து அடுத்த நண்பர்கள் இருந்தாங்க உங்கள் ரிச்சிகராசி நண்பர்கள் யாராவது இருந்தாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை பகிர்ந்துக்கோங்க பகிர்ந்துக்கும் போது இப்போ நான் சொல்லிக் கொடுக்குற விஷயமே எதுக்காக நல்ல விஷயங்கள் எல்லாேருக்கும் போகணும்னு அப்போ அதுவும் போகட்டும் யாம் பெற்ற இன்னம் பெருக வையகம் அப்படிங்கும் போது அடுத்தவங்களுக்கும் போய் சேரட்டும் அதனால் அதுவும் மா பெரிய புண்ணியம் தான் நண்பர்களே அதனால் அதை நீங்கள் செய்யும் பொழுதும் மாபெரும் வெற்றிகள் உங்களையும் தேடி வருங்கிறது தான் யதார்த்த உண்மை நாளைக்கு நம்ம பார்க்க போகிறது வந்து பார்த்திங்கன்னா தனுசு ராசி அன்பர்களுக்கு எப்படி நம்ம தாந்திரிக ரீதியான சக்கரம் வரையலாங்கிறத விளக்கமாக பார்க்கலாம் நன்றி வணக்கம்